ஸோ ஹாய் அண்ட் ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு சங்கர் போர்ட் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஃபார்ம் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூடவே இருக்கிற பெல் பட்டனை ஆலில் வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இங்கே வர்றதை விட நாங்கள் வந்து வீடியோவாக வர்றதுக்கு முன்னாடி அங்கே ஃபோட்டோவாக நிறைய ஃபிக்ஸினுடைய அப்டேட் எல்லாமே வந்துடும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ வாங்க ஃபஸ்ட் நம்மளுடைய ஃபஸ்ட் பேரில் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 chicks பொறிச்சிருந்தாங்க. ஸோ 6 chicks வச்சு 3 chicks பொறிச்சிருந்தாங்க. ஸோ இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் வந்திருக்கு. ஸோ ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அடிட் அவுட் பண்ணி வந்திருக்கு. ஸோ ஃபீமேல் மாதிரி வந்திருக்கு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வருது. ஸோ பார்ப்போம் என்னென்னு, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன கலரில் வர்றாங்கன்னு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் பேர் அப்டேட் போயிடலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 6 chicks பொறிச்சிருக்காங்க. ஸோ நான் இதை வந்து இவங்ககிட்டருந்து நான் இதை வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா ஃபஸ்ட் கிளச்சில் பார்த்தீங்கன்னா 3. ஸோ செகண்ட் கிளச்சில் மேக்ஸிமம் ஒரு 4, இல்லைன்னா ரொம்ப போனாலுமே ஒரு 5 தான் தருவாங்கன்னு நினச்சேன். பட் 6 chicks வந்திருக்காங்க. ஸோ தேர்ட் கிளச்சில் குறைஞ்சாலும் குறையலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 6 chicks காப்பாற்றுதான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ எப்படி காப்பாற்றுதா என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கேமரா வந்து ஸோ இப்படி காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் மேலேருந்து. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி விழுந்துருச்சு. ஸோ இதை நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ வீடியோவில் வந்து நான் செகண்ட் டைம் ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இப்படி இருக்குதுன்னு. ஸோ பரவாயில்ல. பட் இதில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 6 chicks பிடிச்சிருக்காங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ வெளியே காப்பாற்றுறாங்கன்னு தான் நமக்கு முக்கியம். ஸோ 6 chicks பிடிக்கிறாங்க அதெல்லாம் ஓகே. பட் காப்பாற்றி எந்த அளவுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக வெளியே வருதுங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்டேட் பட்டு நம்மளுடைய ஃபார்ம் அப்டேட் மட்டும் இல்லாமல் வீடியோ உங்களுடைய டவுட்ஸ் இது வேணால் நீங்கள் வாட்ஸ்அப்லாம் கேட்கலாம். ஸோ நான் அது வீடியோவே எடுத்து போடுவேன். ஸோ வாட்ஸ்அப்லேயே நீங்கள் டேரெக்டாக போய் டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிட்டு வீடியோ எடுக்கலாம். உங்கள் சிக்ஸுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்னாலும் நீங்கள் கேட்கலாம் வாட்ஸ்அப்பில். ஸோ அதை நான் வீடியோவாகவும் மேக் பண்ணி போடுவேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தேர்ட் பேர். ஸோ தேர்ட் இவங்க பார்த்திங்கன்னா ரிசர்வ் சைட் ஃபீமேல். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா 4 egg வச்சுருந்தாங்க. ஸோ அடகாத்துட்டே இருந்தாங்க. சரி நம்ம லேட்டராக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ நான் அடுத்த பேருக்கு போயிட்டேன். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா என்னோடய 4th pair. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதில் 4 chicks இருந்தது. ஏற்கனவே ஒரு chick வந்து நெஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அடுத்து 3 chicks வந்து உள்ளே இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல். ஸோ ஒரு ஃபீமேல், அப்புறம் 2 male இருக்குது. ஸோ என்ன ப்ரோ மேலே முடியலாம் வளரல என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் பொறுமையாக வளர்ந்துட்டுருக்குது. இன்னும் இப்போ தான் பொறுமையாக மெதுவாக வளர்ந்துட்டுருக்குதுங்க. ஸோ வளரட்டும், இன்னும் 1 week ஆனாலும் பரவாயில்ல, வெளியே வரட்டும் பொறுமையாக. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களதில் இங்கே பார்த்திங்கன்னா நான் எக் இருக்குன்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். பட் இல்லை. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் அடைய காக்க மாட்டேன், நான் விடவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் கிளச்சில் பார்த்திங்கன்னா இவங்க ஒன்று தான் தாங்க, செகண்ட் கிளச்சிலேயும் ஒன்று தான் தந்தாங்க. பட் செகண்ட் கிளச்சை கொடுத்தது ஒரு ரிசிஃபைடு மெயில், அருமையான மெயில். ஸோ சூப்பரான மெயில் அது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பார்த்தா அப்படி இருக்கும். ஸோ இவங்க பார்ப்போம், இந்த கிளச்சை பார்த்துட்டு இவங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நான் சேனலுக்கு புதுசாகனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹீரோஸ். ஸோ நம்மளுடைய ஹீரோஸ்னு பார்த்திங்கன்னா இவங்க தான் நம்மளுடைய இப்போதைக்கு ஹீரோஸ். ஸோ கிங் அண்ட் குயின் பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க தான் வந்து அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணி சிக்ஸ் எல்லாம் வச்சு அடகாத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இது. ஸோ 2 chicks வந்து இவங்களுக்கு பொறிச்சிருக்குது. ஸோ இவங்க அடகாத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நானும் போவாங்களான்னு பார்த்தேன். ஸோ கடைசி வரைக்கும் போகல. சரி கொஞ்சம் எந்திரிங்கன்னு நான் இங்கேருந்து மேலேருந்து இப்படி கை காமிச்சேன். பட் அப்போவும் போகலை. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 2 chicks வந்து பொறிச்சிருக்காங்க. நான் ஹெக் ஹேண்ட்லிங் பண்ணி பார்த்த வரைக்கும், ஸோ அதாவது அந்த டார்ச் லைட்டில் பிடிச்சி பார்த்த வரைக்கும் ஃபோன் லைட்டில், ஸோ ஒரு 3 chicks நான் 4 chicks. ஸோ இவங்களும் ஒரு 6 chicks தருவாங்களா அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எப்படி வரும் என்ன வரும்னு எனக்கும் தெரியல. நானும் காத்துக்கொண்டே இருக்கிறேன். பட் நான் வந்து ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தான் நான் வந்து உள்ளே போகல. அதாவது 3 days ஒருக்கா போவேன். பட் நான் அந்தளவுக்கு எதுவும் பார்க்கவும் மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் எங்கே வளர்ந்து எந்தளவுக்கு வளர்ந்துருக்கு, ஏதாவது எக் வச்சிருக்கலாம்னா பார்க்க மாட்டேன். ஏதாவது சுத்தமே இல்லாமல் இருந்ததுன்னா நான் போய் க்ளீன் பண்ணி விட்டு வந்துடுவேன். ஸோ சிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எக் இருக்கிறதால நான் வந்து தொடவே மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது அதுமோட இஷ்டம். பட் இந்த மாதிரி நம்ம மேலே பார்க்கும்போது, அல்லது என்னுடைய தேர்ட் பேர் பார்க்கும்போது ஒரு 3 chicks, ஒரு 3 பேர் இதுன்னு 1 weekில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து பானையை க்ளீன் பண்ணணும். ஸோ இல்லைன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் எதுவுமே அந்த பானையில் உட்காராது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணிட்டு 3 நாளைக்கு ஒருக்கா உள்ளே போவேன். ஸோ ஆனால் வீடியோ பிடிக்குமா ஏன்னு கேட்டிங்கன்னா வீக் அந்த 3 நாள் அந்த 2வது டைம் உள்ளே போகும்போது தான் நான் வந்து வீடியோ பிடிப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோன்னு தான் அதனால. ஸோ எப்போவும் ஒரு வீக் விட்டு ஒரு வீக் கரெக்டாக நான் வந்து வீடியோ போடுவேன், நான் நம்மளோட ஃபார்ம் அப்டேட் மட்டும். பட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டினியூஸாக நிறைய வீடியோ போட்டே இருக்கும். ஸோ உங்களோட முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் வேறு லெவலில் இருக்குது. இன்னும் உங்கள் சப்போர்ட் வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய கிங் அண்ட் குயின் வந்து இந்த ஃபார்ம் விட்டு போனதுன்னு பார்த்திங்கன்னா ஹீரோஸ் வந்து அந்த உங்களுடைய பேச ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ரிசர்ச் போய் நான் சொன்னாலே அடகாத்துட்டே இருந்தாங்கன்னு. ஸோ ஒரு 4 egg வச்சுருக்காங்க பார்த்துக்கங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்லா ஒரு
நாலு கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சிக்ஸாகவே இருந்தேன். ஒரு மூணு சிக் நாலு சிக் மூணு சிக் நாலு சிக் மூணு சிக் நாலு சிக்னு. ஸோ அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நிறுத்திருக்கோம். ஸோ பார்ப்போம் இவங்களோட ஃபஸ்ட் கிளிச்சில் எவ்வளோ கொடுக்குறாங்க, செகண்ட் கிளிச்சில் எவ்வளோ கொடுக்குறாங்க, தேர்ட் கிளிச்சில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு. ஸோ பிரேக்கவுட்டும் வந்திருக்காங்க, பார்க்கலாம். ஸோ இவங்களோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இவங்க வந்து இப்போ அடக்காக்கிறதுலாம் ரொம்ப நல்லா அடக்காக்காங்க, பட் இவங்க வந்து சிக்ஸை காப்பாற்றுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் காப்பாற்றாங்க. ஸோ இது நம்மளோட கடைசி பேர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூணு சிக்ஸ் இருக்குது. ஸோ மூணு சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எனக்கு கூடிய விரைவில் வெளியே வந்துடும். ஸோ ரெண்டாவது சிக்கும் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வெளியே வந்துடும். ஸோ கடைசி ஜிக் மட்டும்தான் அவர் கொஞ்சம் இன்னும் ரொம்ப நாள் ஆகும் போல. ஓகே கேஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு நான் லைக் போடாமதுன்னா லைக் போட்டுருங்க. கடைசியில் தான் கேட்டிருக்கேன்பா. ஸோ கண்டிப்பாக லைக் போட்டு போயிருங்க, எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ண தெரிஞ்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே கேஸ். ஸோ பாய் பாய். சியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். சியூ.